சரண் இயக்குன ஜே ஜே அப்படிங்கிற திரைப்படம் நம்ம எல்லாருமே பார்த்தோம். மாதவன் ரொம்ப அழகா இருப்பாரு, அதை விட அழகா நம்ம பூஜா அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் மூலமா அறிமுகமான பூஜா நிறைய படங்கள் அதை தொடர்ந்து நடிச்சு முன்னணி கதாநாயகிகள்ல ஒருத்தவங்களாவும் மாறினாங்க. முக்கியமான படம் பூஜாக்கு என்ன அப்படின்னு கேட்டா பாலா இயக்குன நான் கடவுள். இந்த படத்துல பார்வை எழுந்த ஒரு பெண்ணா வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த நடிப்புக்கு அப்புறம் நிறைய பேருடைய பாராட்டு பூஜாக்கு கிடைச்சது. அண்ட் முக்கியமா என்ன நடந்தது அப்படின்னா, இந்த படம் நடிச்சு முடிச்ச கையோட இந்த படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் தன்னுடைய வீட்டுக்கே பூஜாவை வரவழைச்சி பாராட்டுகளை கொடுத்திருக்காரு. அது ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் பூஜாக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படம்லாம் நடந்து முடிஞ்ச கையோட பூஜா மேலே நிறைய கிசுகிசெல்லாம் வந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரியான கிசுகிசு. தொடர்ந்து நம்ம பூஜா மறுத்துக்கிட்டே வந்தாங்க. ஆனால் இப்போது இதுக்கப்புறம் அவங்களால மறுக்கவே முடியாதுங்க. அவங்களுடைய காதலரை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. ஆமாம், இலங்கையை சேர்ந்த மாடல் ப்ளஸ் ஃபேஷன் டிசைனராக இருக்க தீபன் சண்முகம் அப்படிங்கிறவரை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க நம்ம பூஜா. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பொது நிகழ்ச்சியில் பார்த்துருக்காங்க, நட்பு மலர்ந்திருக்கு, நட்பு காதலாக மாறியிருக்கு. அதுக்கப்புறம் இரு வீட்டார் சம்மந்தத்தின்படி அடுத்த வருஷம் ரெண்டு பேருக்கும் டும் 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 கல்யாணம் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் பூஜா வந்து மிஸ் பூஜா கிடையாது, மிஸ்ஸஸ் பூஜா. பூஜாவுடைய ரசிகர்கள் எல்லாம் கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பீங்க. இருந்தாலும் எத்தனை வருஷம் தான் அவங்களும் சிங்கிளாகவே இருக்கிறது, ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டுமே. இந்தியா கிளிப் சார்பாக அட்வான்ஸ் மேரிட் லைஃப் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம் பூஜாக்கு.